அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி சையீதுனா இபுனா அப்பாஸ் ரல் அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் அருளினார்கள் உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து வருகிற போது அவர்களுடைய முதல் வார்த்தையாக ல இலாக இல்லல்லா என்ற களிமாவை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பியுங்கள் மேலும் மரண நேரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு லஇ இலாக இல்லல்லா என்ற களிமாவை நினைவுபடுத்தி சொல்லிக் கொடுங்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் பை ஹக்கி எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது அன்பு சொந்தங்களே இந்த ஹதீஸ் நம்முடைய பிள்ளைகளினுடைய ஆள் மனதிலே ஆரம்பமாக எதை வித்திட வேண்டும் எதை பதிய வைக்க வேண்டும் என்ற விஷயத்தை நமக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் குழந்தை பிறந்தவுடன் அவர்களுடைய காதுகளில் விளங்கக்கூடிய கேட்கக்கூடிய முதல் வார்த்தை பாங்காகவும் எக்காமத்தாகவும் அல்லாஹுடைய ஏகத்துவம் அல்லாஹ்வினுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய நபித்துவம் தொழுகையினுடைய முக்கியத்துவம் போன்றவற்றினுடைய வரிகளை அவர்களுடைய காதுகளிலே வைக்குமாறு ஆரம்பமாக பாங்கும் இக்காமத்தும் சொல்லப்பட வேண்டும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னது போல அந்த குழந்தையினுடைய நாவினால் உச்சரிக்கக்கூடிய முதல் வார்த்தை களிமாவாக இருக்க வேண்டும் அது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு கலிமா காரணம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் அருளினார்கள் அஃலு திக்ரி லஇஹ இல்லல்லா திக்ருகளிலே மிக சிறந்தது ல இலஹ இல்லல்லா என்ற களிமாவாகும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் அருளினார்கள் அன்பு சொந்தங்களே இந்த களிமாதான் நாளை மறுமையிலே நமக்கு மகத்தான வெற்றியை தரக்கூடியது ஒரு மனிதன் உலகத்திலே எவ்வளவு செல்வங்களோடும் செல்வாக்குகளோடும் வாழ்ந்தாலும் அந்த மனிதன் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமென்றால் களிமா என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் களிமா என்பதின் மூலமாகத்தான் ஈமான் அஸ்திவாரம் இடப்படுகிறது கண்மணி நாயகம் ரசூலுல்லா இசல்ல அலைவசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் ஈமானுக்கு பல கிளைகள் இருக்கின்றன அல் ஈமான் ஈமான் எழுபது சொச்ச கிளைகளை உடையது ஃபாஃ கவுலு லஇ இலஹ இல்லல்லா அதனுடைய அஸ்திவாரமான அடிப்படையான கிளை இருக்கிறதே அது ல இலஹ இல்லல்லா என்ற களிமாவாகும் வா அதுனாக இமாத்தத்துல் அதா அனி தரீக் மேலும் அதனுடைய சாதாரண கடைசி நிலையில் இருக்கக்கூடிய கிளை இருக்கிறதே அதுதான் வழியில் கிடக்கக்கூடிய கற்கள் முற்கள் போன்ற இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதாகும் வல் ஹயா மினல் ஈமான் மேலும் வெட்கம் நாணம் இருக்கிறதே இதுவும் ஈமானில் ஒரு கிளையாகும் என்று கண்மணி நாயகம் ரசூல் லாஹி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் அன்பு சொந்தங்களே எனவே ஈமானை வலுப்படுத்த வேண்டுமென்றால் ஆரம்பமாக நம்முடைய பிள்ளைகளினுடைய நாவின் மூலமாக சொல்லப்படக்கூடிய வார்த்தை களிமாவாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் பிள்ளைகள் சாதாரணமாக பேசுவதற்கும் உச்சரிப்பதற்கும் முயற்சி செய்கிற போது அந்த பிள்ளைகளுக்கு மற்ற மற்ற வார்த்தைகளை கற்றுத் தருகிறோம் அல்லது அந்த குழந்தைகள் யதார்த்தமாக நம்முடைய ஈமானுக்கு மாற்றமான வார்த்தைகளை அது உச்சரித்தாலும் கூட அல்லது சினிமா பாடல்களினுடைய வரிகளை போன்ற அந்த உச்சரிப்புகள் அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து வந்தால் கூட அதை நாம் பெருமையோடு நினைத்து நாம் அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையிலே கைகொட்டி சிரித்து ஆரவாரம் செய்து அந்த குழந்தைகளை ஆர்வமூட்டுகிறோம் என்று சொன்னால் இது ஈமானுடைய விஷயத்தில் அந்த குழந்தையை எங்கே கொண்டு போய் விடும் என்பதை நாம் சற்று புரிந்து வேண்டும் குழந்தைகள் இவ்வாறு பேசுகிற போது இப்படி சொல்லக்கூடாது இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்ற அற்புதமான தன்மைகளை அந்த குழந்தைகளுடைய நாவிலிருந்து உருவாக்குவதும் உள்ளங்களிலே பதிய வைப்பதும் இருக்கிறதே இதுதான் மிக முக்கியமான ஒன்று எனவே குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் பிள்ளைகள் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பிலிருந்தே ல இலஹ இல்லல்லா என்ற களிமாவை சொல்லுவதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் அந்த களிமாவினுடைய கருத்துக்களை அந்த குழந்தையினுடைய உள்ளங்களிலே பதிய வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் இது பெற்றோர்களின் கடமைகளில் ஒன்று என்பதை விளங்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த களிமாவுடன் கூடிய வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தந்து நாளை மறுமையிலே அதனை கொண்டு சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பெரும் பாக்கியசாலிகளாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ